ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு க்ரோடெக்ஸ் மோன். இன்னைக்கு நம்ம எந்தமியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீரங்கா நீத்துலு இந்த மாதிரி ஒரு வீக்ல பொறுத்துக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணிக்கிற வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்ரீரங்கா நீத்துலு 2024 தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு காமெடி ஆந்தாலஜி டிராமா மூவி. இந்த மூவில யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, சுகா சுகானின்னு ஏகப்பட பேர் நடிச்சிருக்காங்க. ஸ்டாலின் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆந்தாலஜி ஸ்டோரின்னு சொல்லிட்டு மூணு பேரோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனையை ஒன்னா எடுத்து அட்ரஸ் பண்ணி இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு மெசேஜா சொல்லுன்னு டைரக்டர் பயங்கரமா எஃபோர்ட் போட்டிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் கதை பாத்தீங்கன்னா, ரெண்டு பேர் லவ் பண்றாங்க, அவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்னன்னு சிம்பிளான விஷயத்தை எப்படி காம்ப்ளிகேட் பண்ணி கான்ஃபிளிக்டோட சொல்லியிருக்காருங்கிறது நல்லா இருந்துச்சு. இன்னொருத்த பாத்தீங்கன்னா, குடியாரனா வீட்டுக்குள்ளேயே கஞ்சா வளர்த்துக்கிட்டு இருக்கான், போலீஸ் கிட்ட மாட்டிக்கமோ வரக்கூடிய பிரச்சனை என்னங்கிறத அழகா எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இந்த பக்கம் ஒரு பேனர் அடிக்கிறதுனால ஒரு மனுஷனோட வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை வந்து இவ்வளவு டிப்ரெஷனுக்கு போய் நிப்பானாடானுங்க கேள்வி கேட்க மாதிரியான நிறைய விஷயத்த இன்ஃபுளுன்ஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ட்ரீம்காகவும் பர்பஸ் ஆஃப் லைஃப்காகவும் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் கான்செப்ட்ல இவங்க மூணு பேரை எப்படி மீட் பண்ணிக்கிறாங்க, இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, யார் எதனால எந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றாங்கிற கதை கண்டென்ட் கான்ஃபிளிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆந்தாலஜி டிராமா ஹைப்பர் லிங்க்டு ஸ்டோரி டைப்ல மிட் பாயிண்ட் ஒன்று கன்ஃபியூஸ் பண்ணி உங்களுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ணி அழகான ஒரு டிஷ்ஷா பேக் பண்ணி கொடுக்கும் போது ஹாஃப் பேக்கடா போயிடுச்சுங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும்போது உங்களால ஃபீல் பண்ண முடியும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காமெடின்னு தான் சொல்லுவோம், காமெடி நிறைய இடத்துல ஓவர் டோஸ் ஆகி மெசேஜை டைல்யூட் பண்ணி கமர்ஷியலஸை ஏற்றி விட்டுருச்சு. தமிழ் லவிங் லிப்ஸும் கூட ப்ராப்பராக இருந்துச்சு. பர்ஃபார்ம் சைஸ் இந்த மூவியில் நடிச்ச எல்லாருமே எஃபோர்ட் போட்டு பயங்கரமா நடிச்சிருக்காங்க, அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்கிறது அப்பட்டமா தெரியும். ஸ்டோரி வைஸ் ஆந்தாலஜி டிராமா தான், மூணு ஸ்டோரியை நாலு கேரக்டரை மட்டுமே மையப்படுத்தி ஹைலைட் பண்ணி காமிச்சது வந்து நல்லா இருந்துச்சு. நிறைய மெசேஜா டைலாக்ஸா கன்வே பண்ணி சூப்பராக எமோஷனலா சொல்லி இருந்தாங்க. ஸ்கிரீன் பிளே நரேஷனை பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு ஸ்டோரியிலுமே நல்ல நல்ல ட்விஸ்ட் அண்ட் சஸ்பென்ஸ் ஃபேக்டர் ஒளிஞ்சிருக்கு. பண்ணக்கூடிய ஒரு சின்ன தப்புனால எவ்வளவு பெரிய பிரச்சனையில வந்து இப்ப நிக்கிற பாத்தியா அப்படிங்கிற கேட்கிற அந்த ஒரு வசனத்துக்கு ஏத்த மாதிரி நிறைய விஷயத்தை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி நம்ம டே டு டே லைஃப்ல பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே பட்டர்ஃபிளை எஃபெக்டா மாறி எப்படி நம்ம லைஃப்ல பாம் பிளாஸ்ட் பண்ணுதுங்கிறத அழகா காமிச்சிருந்தாங்க. டெக்னிக்கலா ஓகேஷனா மூவி தான், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமாஃபின் சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா எஃபெக்டிவா இம்ப்ரூவா தான் பிளேஸ் பண்ணிருந்தாங்க. சோ படத்தையுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ரெண்டு மணி நேரத்துல எடுத்துருக்கிறதுமே இந்த மூவிக்கு ஒரு அட்வான்டேஜா அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ஆந்தாலஜி மூவி எதுங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மூவில இருக்கிற ஒரு சில சின்ன சின்ன டிராபேக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்லோ பிரெடிக்டபிள் சிம்பிளான ஒரு டெம்ப்ளேட்ல தான் எடுத்துட்டு போயிருந்தாங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஓகேஷா தான் இருந்துச்சு, பட் காமெடி ஓவர் டோஸ் ஆனதுனால மெசேஜ் இம்பாக்ட்ஃபுல்லா கன்வின்ஷனலா கன்வே ஆகல. லவ் ட்ராக் போர்ஷன் ரொம்பவும் காம்ப்ளிகேட்டடாவும் கன்ஃபியூஷனாவும் இருந்துச்சுங்கிறது அப்பட்டமா தெரியும். அண்ட் அந்த குடியார கேரக்டரோட லாஜிக் ரீசனிங் அண்ட் பிளாஷ்பேக் போர்ஷன் ஏன் இப்படி ஆனாங்கிறதுக்கான ரீசன் எதுவுமே எஃபெக்டிவா இம்ப்ரெசிவா சொல்லாம விட்டுட்டாங்க. கேரக்டரோட டெப்த் ப்ராப்பரா இல்ல, ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி காமிச்சிருந்தாலும் அந்த அளவுக்கு கிரிப்பிங்கா இல்லங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சிச்சுங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஸ்ரீரங்கா நீத்துல மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டீங்கன்னா 6.8 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கம்பெனி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் இருக்கும். டிஸ்லைக் கட்சி கமெண்ட் பண்ணுங்க, நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்ல இருக்கேன், ஜாயின் பண்ணிக்க உங்களுக்கு ரொம்ப பிட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா வாய்ஸ் யூ அண்ட் லவ் யூ ஆல்.